பேரணியை 2 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக விவசாயிகள் அறிவிப்பு. விவசாயிகளின் மரணத்துக்கு பாஜக அரசு பதில் சொல்லியாக வேண்டும் என ராகுல் காந்தி ஆவேசம். கரும்புக்கான கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 340 ரூபாயாக அதிகரிப்பு. பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். வேலைவாய்ப்பு, அரசியலில் மகளிர் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும். தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த ஏற்பாடு. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை இனி யாராலும் முடக்க முடியாது என இபிஎஸ் திட்டவட்டம். தேர்தல் நெருங்கும்போது திமுக கூட்டணி உடையும் என்றும் ஆரூடம். தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் அதிகம் கடன் வாங்கப்பட்டுள்ளது? சட்டப்பேரவையில் திமுக அதிமுக இடையே காரசார விவாதம். ஒவ்வொரு குடும்ப அட்டை மீதும் 3,52,000 ரூபாய் கடன். தமிழக அரசு மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. முழுநேர அரசியல்வாதி என யாரும் இல்லை என கமல்ஹாசன் பேச்சு. அரசியல்வாதி என மக்கள் நினைக்கும் பலர் வியாபாரிகளாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. கூவத்தூர் விவகாரம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்குமாறு ஏ.வி. ராஜுவுக்கு அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை நோட்டீஸ். உரிய நடவடிக்கை கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கருணாசும் புகார். புதுச்சேரியில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல். மாநில அந்தஸ்து உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பான உத்தரவு பேச்சுவார்த்தை மார்ச் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் 3 ஆண்டு வரவு செலவு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும். பொது தீட்சிதர்கள் குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட 2 பேர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை அருகே ரயிலில் பட்டிமன்ற பேச்சாளருக்கு பாலியல் துன்புறுத்தல். துணியுடன் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என வீடியோ வெளியிட்ட பெண். திருப்பத்தூர் ஆலங்காயம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. கணவன் மனைவி உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தமிழக மீனவர்கள் புறக்கணிப்பு எதிரொலி. கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா நடைபெறுவதில் குளறுபடி. மக்களவைத் தேர்தலில் கர்நாடகா மற்றும் ஒடிசா மாநிலங்கள் யாருக்கு சாதகம்? புதிய தலைமுறை தி ஃபெடரல் இணையதளம் வெளியிட்ட மெகா கருத்து கணிப்பு முடிவுகள். மேற்குவங்கம் சந்தேஷ் காலி வன்முறை தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு. மாநில அரசு விளக்கமளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். காங்கிரசின் வங்கிக் கணக்கில் இருந்து 65 கோடி ரூபாயை வசூலித்த வருமான வரித்துறை. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பணத்தை எடுப்பது சட்டவிரோதம் என காங்கிரஸ் புகார். உத்தராகண்டில் ஆற்றில் கார் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு. கர்ப்பிணி பெண்ணை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றபோது சோகம்.
ஸ்பெயின், போலந்து உள்ளிட்ட நாடுகளிலும் வலுப்பும் விவசாயிகள் போராட்டம். டிராக்டர்களில் பேரணியாக சென்று அரசு அலுவலகங்கள் முற்றுகை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி நாளை தொடக்கம். ராஞ்சி சென்ற இந்திய வீரர்கள் தீவிர வலை பயிற்சி. சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வெடித்த போராட்டம்.